हेलो फ्रेंड्स, वेलकम टू निशा रेसिपीज तमिल। इनकी नम्बर चैनल वायल वे करयकूर नईसूर पाक रेसिपी एपी से पाकपर रोम सुलभमे नम्बर वीटल से रोम टेस्टा और कप अल्व कड़ला माव कनमान पेन एको मिधान सूट वेमारी नम्बर फ्रे पड़ी कड़ला ना वासन वर आरम्भ नरम करहकूड़ा अंतमारी नम्बर फ्रे पड़ी विटरल कड़ला ना वरपे वास ना वर आरमचिच स्टेज नम्बर अफ़े कुछ आर वे नम्बर वड़ी सलीकल अत इतमी सलीम इडल वो अटिपड़ा ना साफ्टा वो ओर ईवन मैसूर पाक कटिकल नम्बर कड़सल वह तेज नाम ना सलीक इतनी सलीक मोलडा स्कोयर सेफ़ पावल इं प्लेटा पावल अंतमी घी तड़वी नम्बर रेडिया वचरण ऐना मैसूर पाक सूडा से नम्बर ऊत् रेडिया अदक मुना नम्बर रेडी पड़ी वचरल और कपु सुगर सेतकल कल कपल्व तं सेकल तनी सेती पद विटरल सुगर करेजी ना कमी पद वरण अद्को इत वो इकर ना करेजी आना को तनियादा कुछ पद तटो नीलना नहीं रीफंड आयिल कूड आड पण्णिक्कलाम कप अलवु नेय अप्पडि इल्लैना रीफंड आयिल पाधि कलंदु एडुत्तुक्कोंगा நெய் எடுத்தாச்சு இதை வந்து அடுப்புல வச்சு லைட்டா சூடு காட்டி இதை வந்து மெல்ட் பண்ணிரலாம் ரொம்ப கொதிக்க வைக்கணும்ல அவசியம் இல்ல இது உருகி என்ன மாதிரி பக்குவத்துக்கு வரணும் அதுக்காக கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்ப நெய் வந்து சூடாக்கியாச்சு இப்ப இந்த கடலை மாவோட பாதி அளவு நெய்யை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மீதி பாதி வந்து மைசூர் பாக்கு கிண்டும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேக்கணும் அதனால பாதியை மட்டும் எடுத்து வச்சிட்டு பாதி நெய் எடுத்துக்கலாம் இந்த நெய்யும் இந்த கடலை மாவையும் நல்லா ஒண்ணா mix பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரைச்சே எடுத்து வச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட் பாகு வந்து நல்லா கொதிச்சு வந்திருச்சு पदम कूड़ ना तिका वंदिर ना तिका कमी पद मारी वंदिरची स्टेज नाम एचर कड़ला माव नोड़ नम्म वंदु सेतरला सेताची इप्पोंदु नल्ला मिक्स पनेरला पागु कड़ला मावु और सेर ना मिक्स आवनों अंदमि मिक्स पड़ा मिक्स पड़ोने ना बबल वर आरमि पोंगी वर मादि और पत् निषंमी नम्बर स्लो वे मिक्स पड़े ना नुरच पोंगी वो अद मिक्स पड़ला मिक्स पड़े इडल वो नम्बर कुछ कुछ आडी मिक्स पड़नों मैसूर पाक वो इतर नम कम ना सैडल ओटो इन सो प्रिज प्रिज वो नम्बर ना मिक्स पड़े ऊत ना ना उरी திரும்பி அதனால கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து mix பண்ணிக்கலாம் அதே மாதிரியே நெய் நல்லா இழுத்துருச்சு இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்தி திரும்பி நல்லா mix பண்ணிக்கிறேன்
நல்லா பொங்கி நரைச்சு வந்திருக்கு பாருங்க நல்லா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்திட்டு நம்ம mix பண்ணிட்டு ஆஃப் பண்ணிரலாம் நல்லா பொங்கி வந்திருக்கு பாத்தீங்களா நர நரையா வந்திருக்கு நரைச்சு இதுதான் ஸ்டேஜ் கொஞ்சமா நெய் ஊத்தி நான் mix பண்ணிக்கிறேன் கடலை மாவு வந்து நல்ல கடலை மாவா பார்த்து வாங்கிக்கணும் பழசலா வாங்குனா வந்து மைசூர் பாக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்காது அதே மாதிரி நெய் கம்மியா சேர்த்தாலும் நல்லா இருக்காது என்னையாவது நீங்க அதிகமா சேர்த்துக்கணும் பாகு வந்து ரொம்ப திக்கா நீங்க கிண்டிட்டாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிரும் இதை நம்ம எடுத்து வச்ச மோல்டல சூடாவே ஊத்திட்டு உடனே நம்ம பிரஸ் பண்ணி விட்டுறணும் ரொம்ப சீக்கிரமா கட்டி ஆயிரும் மைசூர் பாக்கு அதனால நல்ல ஈவனா அத ஏதாவது ஒரு இது வச்சு நீங்க பிரஸ் பண்ணி விட்டுருங்க பிரஸ் பண்ணி விட்டோன கொஞ்சம் சூடு ஆறனோன அதை நம்ம வந்து அந்த பீஸ் போடணும் ஃபுல்லா ஆறனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் ஆறனோனே நம்ம கட் பண்ணி வச்சோனே அதுக்கு அப்புறம் நம்ம ஆற விட்டுட்டு போட முடியும் இல்லட்டி நமக்கு கட் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால சேப் போட்டுறலாம் இப்போயே இல்ல வந்து கொஞ்சம் ஆறாம இருக்கும் அப்பதான் நம்மள கட் பண்ண முடியும் ஈஸியா ரொம்ப ஆறிச்சுனா கட் பண்ண முடியாது அதனால தான் முன்னாடியே நம்ம கட் பண்ணி வச்சிரலாம் டைட் ஆயிரும் அதுக்காக தான் இதுவே கொஞ்சம் ஆறிட்டனால கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வருது இவ்வளவுதான் நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த மாதிரி உடைச்சி எடுத்தோம்னா அழகாக வந்துருச்சு வாயில் வச்சோடனே கரையக்கூடிய சுவையான நெய் மைசூர் பாக் ரெடி நம்ம வீட்டிலே சுலபமாக செஞ்சிடலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ